மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கும் மாசி மாத ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேலும் ஒவ்வொரு ராசியினருக்கும் இந்த மாசி மாதத்தில் அவங்களோட தொழில், வருமானம், கல்வி, குடும்ப வாழ்க்கை, திருமண யோகம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சூரியன் பெயர்ச்சியை வைத்து தமிழ் மாத ராசி பலன்கள் கணிக்கப்படுகிறது. மாத கிரகங்களின் பெயர்ச்சியும் சில நன்மைகளை தரும். மாசி 1 தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஆரம்பமாகிறது. மகாவிஷ்ணு ஆலயங்களுக்கு சென்று வணங்கலாம். உங்களின் நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறும். மாசி மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரையில் உள்ள ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள் நடைபெறும், கல்யாணம் கைகூடி வருமா என்பதை பார்க்கலாம். மாசி மாதம் சூரியன் கும்பம் ராசியில் சஞ்சரிக்கும் மாதம். இந்த மாதத்தில் சுக்கிரன் மீனத்தில் உச்சமடைந்துள்ளார். சனி மகரத்திலும் மிதுனத்தில் ராகு, செவ்வாய் கேது, குரு தனுசு ராசியிலும் சஞ்சரிக்கிறார். கும்பம் ராசியில் புதன் சஞ்சரிக்கிறார். கிரகங்களின் ராசி மாற்றம் இந்த மாதம் உள்ளது. கும்பம் ராசியில் உள்ள புதன் 4 தேதி வக்கரமடைகிறார். சுக்கிரன் 16 தேதி மேஷ ராசிக்கு மாறுகிறார். மாசி 27 தேதி புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் ராசி மாற்றத்தின்படி மேஷம் முதல் மீனம் வரையிலான ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள் தரும் என்று பார்க்கலாம். விருச்சிக ராசி நேர்களே, செவ்வாயை ராசியதிபதியாக கொண்ட நீங்கள் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 2 வீட்டு அதிபதி குருவுடன் இணைந்திருக்கிறார். 3 வீட்டில் சனி, 4 வீட்டில் சூரியன், புதன், 5 வீட்டில் சுக்கிரன், 8 வீட்டில் ராகு என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. செவ்வாய் குருவுடன் இணைந்து குருமங்கள யோகத்தோடு இருக்கிறார். இந்த மாதம் உங்களுக்கு பண வரவு அபரிமிதமாக இருக்கும். உங்களின் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சுக்கிரன் உச்சமடைந்துள்ளார். பொருளாதார பிரச்சனைகள் தீரும். வராத பணமெல்லாம் தேடி வரும். கை நிறைய வருமானம் கொட்டப் போகுது. உங்கள் பேச்சில் திறமை அதிகமாகும். சொந்த தொழிலில் லாபம் வரும். பயணங்களால் லாபம் வரும். பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு சரஸ்வதி யோகம் தேடி வந்துள்ளது. படித்தது நினைவில் தங்கும். நன்மைகள் அதிகம் தேடி வரும். உடல் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும். உச்சம் பெற்ற சுக்கிரன் மீது செவ்வாயின் பார்வை விழுவதால் கணவன் மனைவி உறவில் சந்தோஷம் தாண்டவமாடும். உங்கள் பேச்சிற்கு மனம் மயங்குவார்கள். சொந்தங்கள் பந்தங்கள் என சந்தோஷமாக தேடி வருவார்கள். தனது லட்சியத்தை அடைவதில் மிகுந்த பிடிவாத குணமுடையவர்கள் நீங்கள். பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். வீண் வாக்குவாதங்களையும் கோபத்தையும் தவிர்ப்பது நல்லது. உடன் பிறந்தவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டாகும். உங்கள் முயற்சிக்கு வெற்றியடையும். இதுவரை உங்கள் ராசிக்கு 7.5 சனியாக சஞ்சரித்த சனி பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு 3 சஞ்சரிப்பதால் இதுவரை இருந்த தடைகள், பிரச்சனைகள், குழப்பங்கள் அனைத்தும் சிறிது சிறிதாக நீங்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். விலகிச் சென்ற உறவுகள் விரும்பி வரும். வராது என்றிருந்த பணம் கைக்கு வந்து சேரும். மனதில் தைரியம், உற்சாகம் அதிகரிக்கும். வீடு வாகனங்களுக்கான பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி ஏற்படும். பங்கு சந்தையில் லாபம் பெறும் காலம். பூர்வீக சொத்து விஷயங்கள் சாதகமாக முடியும். சில நேரங்களில் உங்கள் சுய தேவைக்காக கடன் வாங்கும் சூழல் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். மனைவி வழியில் ஆதாயம் உண்டு. தந்தையால் அனுகூலம் உண்டு. வெளியூர் மற்றும் வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகள் கைகூடும். புனித ஆலயங்களுக்கு யாத்திரை செல்வீர்கள். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர்வு உண்டாகும். உத்தியோகஸ்தர்களுக்கு உயரதிகாரிகள் சாதகமாக இருப்பார்கள். சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும். உங்கள் நீண்ட நாள் முயற்சிகள், ஆசைகள் நிறைவேறுவதற்கான காலமாகும். புதிய நல்ல மாற்றங்கள் நிறைந்த இந்த மாதம் பெரியோர் ஆதரவும் ஆலோசனையும் கிடைக்கும். பெண்கள் உதவிகரமாக செயல்படுவர். பொன் பொருளில் லாபம் அதிகரிக்கும்.
மனதில் பக்தி எண்ணம் மேலிடும். குருவால் உங்களின் ஆற்றல் மேம்படும், மந்த நிலை மறையும். மனதில் துணிச்சல் பிறக்கும், வருமானம் கூடும், தேவையான பொருட்களை வாங்கி மகிழலாம். அக்கம் பக்கத்தினர் அனுசரணையுடன் இருப்பர், முயற்சியில் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும், கணவன் மனைவி இடையே இணக்கமான சூழ்நிலை உண்டாகும். சிலரது வீட்டில் பொருள் திருட்டு போகலாம். உறவினர் வகையில் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். சிலர் ஊர் விட்டு ஊர் செல்லும் நிலை உருவாகலாம். தாயை பிரிந்து செல்லும் நிலை வரலாம். நெருப்பு மின்சாரம் தொடர்பான வேலையில் இருப்பவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். பெண்கள் வாழ்வில் முன்னேற்றம் காண்பர், தேவைகள் பூர்த்தியாகும். தோழிகள் உதவிகரமாக செயல்படுவர். கணவர் குடும்பத்தாரின் மத்தியில் நன்மதிப்பு பெறுவீர்கள். சுப நிகழ்ச்சிகளில் அடிக்கடி பங்கேற்கலாம். குடும்பத்தோடு புனித தலங்களுக்கு செல்ல வாய்ப்புண்டு. வியாபாரம் செய்யும் பெண்கள் நல்ல வருமானத்தை காண்பர். தனியார் துறையில் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு சக ஊழியர்கள் ஆதரவுடன் இருப்பர். மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். புதிய பதவியும் சிலருக்கு தேடி வரும். உடல்நிலை சீராக இருக்கும். சிறப்பான பலன்கள். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். தங்கம் வெள்ளி வைரம் வியாபாரம் செய்பவர்கள் அதிக லாபம் ஈட்டுவர். ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட மற்றும் பூஜை பொருட்கள் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல காலகட்டம். தனியார் துறையில் பணிபுரிபவர்கள் வேலையில் திருப்தி காண்பர். வழக்கமாக கிடைக்க வேண்டிய சம்பள உயர்வு பதவி உயர்வுக்கு தடை இருக்காது. ஐடி துறையினருக்கு பணியில் நிலவிய குழப்பத்திற்கு தீர்வு கிடைக்கும். சக ஊழியர்கள் ஆதரவுடன் செயல்படுவர். வக்கீல்களுக்கு மார்ச் 11 பிறகு எதிர்பாராத வகையில் வருமானம் கிடைக்கும். ஆசிரியர்கள் வேலையில் திருப்தி காண்பர். சிலருக்கு விரும்பிய இடத்திற்கு மாற்றம் கிடைக்கும். பகைவர் கூட உங்களின் மேன்மை அறிந்து சரணடையும் நிலை வரலாம். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். சக கலைஞர்கள் ஆதரவுடன் செயல்படுவர். விவசாயிகள் பாசிப்பயிறு மஞ்சள் கரும்பு போன்ற பயிர்களில் சிறப்பான மகசூல் கிடைக்கப்பெறுவர். புதிய சொத்து வாங்கும் எண்ணம் தடைப்படும். வழக்கு விவகாரங்களில் மெத்தனம் வேண்டாம். பள்ளி கல்லூரி மாணவர்கள் சிறப்பான வளர்ச்சி காண்பர். போட்டியில் வெற்றி பெறுவர். ஆசிரியர்களின் அறிவுரை கை கொடுக்கும். மேல் படிப்பில் விரும்பிய பாடம் கிடைக்கும். சிலர் வெளிநாடு சென்று படிக்க வாய்ப்புண்டு. தொழிலதிபர்களுக்கு அரசு வகையில் சலுகைகள் கிடைப்பது அரிது. அதோடு சிலர் அரசின் மூலம் பிரச்சனையை சந்திக்கலாம். எனவே வரவு செலவு கணக்குகளை சரியாக வைத்துக்கொள்ளவும். வியாபாரிகளுக்கு எதிரி தொல்லை அதிகரிக்கும். சற்று ஒதுங்கி இருக்கவும். பொருட்களை களவு கொடுக்க நேரிடலாம். கவனம். தரகு கமிஷன் தொழிலில் முயற்சியில் தடைகள் குறுக்கிடலாம். அரசு பணியாளர்கள் வேலையில் படிப்பு நிலை இல்லாத நிலைக்கு ஆளாவர். பணிச்சுமையும் வீண் அலைச்சலும் இருக்கும். போலீஸ் இராணுவத்தில் பணிபுரிபவர்கள் அக்கறையுடன் பணியாற்றவும். ஆடம்பர செலவு அதிகரிக்கலாம். சிக்கனம் தேவை. மருத்துவர்கள் புதிய முயற்சிகளில் தடைகளை சந்திக்க வாய்ப்புண்டு. அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பதவி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். செவ்வாயால் எதிரி தொல்லை வரலாம். கலைஞர்களுக்கு பிப்ரவரி 29 பிறகு முயற்சியில் தடை. மனதில் சோர்வு குறுக்கிடலாம். விவசாயிகளுக்கு கால்நடை வளர்ப்பில் எதிர்பார்த்த பலன் கிடைக்காது. பணவரவு கணிசமாக உயரும். புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும். மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எதையும் சாதிக்க வேண்டும் என்ற மன உறுதி ஏற்படும். பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்குவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும். பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேர்வார்கள். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். குடும்பத்துடன் விருந்து உபசாரங்களுக்கு சென்று வருவீர்கள். உறவினர்களால் உதவி கிடைக்கும். அதே நேரத்தில் அவர்களால் சிறு உபத்திரவமும் ஏற்படலாம். உறவினர்கள் வகையில் சற்று பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூடும். வாழ்க்கை துணை வழி உறவுகள் உங்கள் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வார்கள். அவர்கள் மத்தியில் உங்கள் கௌரவம் ஒரு படி உயரும். உடல் நலனில் மட்டும் சற்று கவனமாக இருப்பது நல்லது.
தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதால் அவருடன் அனுசரித்து செல்வது நல்லது. அலுவலகத்தில் இதுவரை இருந்து வந்த இணக்கமான சூழ்நிலை மாறும். உங்கள் பணிகளில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும். நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகள் நிறைவேறும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் சுமாராகத்தான் கிடைக்கும். மாத முற்பகுதியில் வீண் விரயம் ஏற்பட சாத்தியமுள்ளது. புதிய முயற்சிகளை தவிர்ப்பதுடன் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சிகளையும் தவிர்க்கவும். சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளை சந்திக்க நேரிடலாம். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு எதிர்பார்த்த புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். பட்டங்களும் விருதுகளும் பெறும் வாய்ப்பு உண்டாகும். அரசால் கௌரவிக்கப்படுவீர்கள். தொழில் சம்பந்தமாக பயணங்களை மேற்கொள்ள நேரிடும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் பெற்று ஆசிரியர்களின் பாராட்டுகளை பெறுவீர்கள். ஆசிரியர் மற்றும் பெற்றோரின் ஆலோசனையை கேட்டு நடப்பது நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பல வகைகளிலும் முன்னேற்றம் தரும் மாதமாக இருக்கும். கணவரின் பாராட்டுகள் கிடைக்கும். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கும். விருச்சிகராசி நேர்களே, இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கான பரிகாரங்கள் விஷ்ணு சகஸ்ர நாமம் மற்றும் மகாலட்சுமி அஷ்ட பாராயணம் செய்யவும். சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு துளசி அர்ச்சனை செய்வதும் நன்மை தரும். பௌர்ணமியன்று அம்பிகை தரிசனம், சனிக்கிழமைகளில் அனுமனுக்கு தீபம், ஏகாதசியன்று பெருமாளுக்கு அர்ச்சனை செய்வதும் நன்மைகளை உண்டாக்கும். கோடகநல்லூர் கைலாசநாதர் சிவகாமி அன்னையை செவ்வாய்க்கிழமைகளில் சென்று வழிபடுங்கள், நல்லதே நடக்கும். இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மஞ்சள். அதிர்ஷ்டமான நாட்கள் பிப்ரவரி 13, 16, 17, 21, 22, 28, 29, மார்ச் 1, 2, 3, 8, 9, 10 மற்றும் 11 ஆகும்.